ஊம் தத்புருஷாய வித்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டூ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிறது முக்கியமாக அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த கேள்வி எதனால் கேட்குறீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாதகம் கற்றுக்கிறது அல்லது ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளவங்க இந்த கேள்வியை கேட்டுக்கிறீங்க ஏன்னால் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தை வச்சு மற்ற இடங்களை மற்ற ஸ்தானங்களை வச்சு எந்த மாதிரி யோகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆசை உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது அது வரவேற்கத்தக்க விஷயம்தான் மகிழ்ச்சியான விஷயந்தான் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லான்னு போட்டிருப்பாங்க லான்னு போட்டு ஒரு கோடு போட்டிருக்கோம் அதுதான் லக்கணம் அது மேஷமாக இருக்கலாம் ரிஷபமாக இருக்கலாம் கடகமாக இருக்கலாம் கண்ணியாக இருக்கலாம் விருச்சிகமாக இருக்கலாம் மீனமாக இருக்கலாம் ஆனால் அந்த லக்னம் அப்படிங்கிறத முதல் எழுத்து அதாவது முதல் ஸ்தானம்னு சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் அதாவது கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசி முதல் ராசியாகவே இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குதோ அதுதான் முதல் ஸ்தானமாக அந்த லக்னத்திலிருந்து ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணி வரக்கூடிய ஸ்தானங்கள் தான் நம்பர் படி நம்ம எண்ணிக்கையில் வச்சுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த லக்கணம் அப்படிங்கிற அமைப்புக்கு உண்டான சிறப்பு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல லா போட்டிருக்குதோ அந்த இடம் தான் லக்கணம் அப்போ இந்த லக்னம்ங்கிறது குறிக்கிது அப்படின்னா உங்களுடைய நிறம் ஒரு மனுஷாலுடைய நிறம் அவருடைய உயரம் அவருடைய ஆயில் அவருடைய பண்புகள் இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ நல்லது அல்லது கெடுதல் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் அவர் எந்த வகையில் வாழ்வார் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஈடுபாடாக எடுத்துக்குவார் எந்த மாதிரி விஷயத்தில் வந்து தன்னை ஈடுபடுத்தி ஜெயிச்சு காட்டுவார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய தன்மை அதிகமாக இருந்துகிட்ருக்குதா அல்லது சகிப்புத்தன்மை அதிகமாக இருந்துகிட்ருக்குதா அல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து பொறுமையோடு ஏற்கக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை லக்னத்தை பார்த்தே தெரிஞ்சிக்க முடியும் ஒருவருடைய உயரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் வந்து கட்டையாக இருப்பாரா அல்லது வளர்த்திய உயரமாக இருப்பாரா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பும் அது இருந்துகிட்டு அவருடைய பண்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் லக்னத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி அவருடைய முக அமைப்பு நம்ம சொல்லும் இல்லையா முகத்தை பார்த்தாலே வசியமாக இருக்குது முகத்தை பார்த்தாலே அவர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்குது அவர் முகத்தை பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான அந்த க கலை போன்ற அம்சம் அந்த வசியம் போன்ற அம்சமெல்லாம் அவருடைய முகத்தில் இருக்குது அப்படிங்கிறத லக்கணத்தை பார்த்தே தெரிஞ்சிக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய ஜாதகத்தில் யோகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான யோகங்கள் முழுவதையும் அவர் அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் லக்கணத்தை வச்சு தெரிஞ்சிக்க முடியும் யோகம்ங்கிறது நிறைய ஜாதத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது இன்னும் நிறைய ஜாதத்தில் யோகம் இருந்தால் கூட அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாத யோக பங்கம் வந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக அல்லது யோக பங்கம் உள்ள ஜாதகமாக அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த லக்கணத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி அந்த ஜாதகத்தில் லக்கணம்னு சொல்லக்கூடிய அந்த ராசி வந்து அதாவது லக்கனமுற ராசி இப்போ உதாரணமாக வந்து ராசியில் லக்கனம் இருக்குதுன்னு வைங்களே அந்த ரிஷப ராசிக்கு அதிபதி யார் அதாவது லக்னாதிபதி யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் இந்த லக்னாதிபதி ராசி லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இருந்தால் சுக்கர பகவானாக இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான் கெட்டு போகாமல் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனா தான் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்துகிட்ருக்கும் அந்த லக்னம் நல்ல லக்னமாக சாத்திர ரீதியாக நாம் எடுத்துக்கலாம் அதாவது இருக்கிற பனிரெண்டு லக்கணங்களில் எந்த லக்கணமாக இருந்தாலும் நல்ல லக்கணம் தான் ஆனால் அந்த லக்னாதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும் பாவ கிரகங்களால் பார்க்கப்படாமல் இருந்துகிட்டு இருக்கணும் அதே சமயத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடாது பாப கிரகத்துடைய சேர்க்கை பெற்றிருக்கக்கூடாது இந்த மாதிரி அமைப்பில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த லக்கணம் நல்ல லக்னமாக அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக ஒரு முதல் ஸ்தானத்தை நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி லக்னம் அப்படிங்கிறது வெறுமனே கிரகம் இல்லாமல் இருந்து இருக்கிறது அப்படிங்கிறத விட அந்த லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து இப்போ உதாரணமாக ரிஷப லக்கணம் சொல்லியிருக்கணும் இல்லையா அந்த ரிஷப லக்கணத்தில் ரிஷப லக்கணத்துக்கு உண்டான அந்த லக்கணாதிபதி சுக்கர பகவான் அதே ரிஷப ராசியில் அதாவது ரிஷப லக்கணத்தில் இருந்தார் அப்படின்னா சுக்கர பகவான் ஆட்சி அப்படிங்கிற அமைப்பும் கிடைச்சிருது ஒரு யோகம் அதாவது சுக்கர பகவான் லக்கணத்திலேயே இருந்தார் அப்படின்னா அது ரிஷப லக்கணமாக இருக்கிறதுனால ரிஷப லக்கணம் ரிஷப ராசியில் சுக்கர பகவான் இருந்தால் அது ஆட்சி வீடாக இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான் ஆட்சி பெற்றது அப்படிங்கிறது ஒரு யோகமாக இருந்தால் கூட அந்த ரிஷப லக்கணத்திலேயே ஆட்சி பெற்று லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அம்ச

முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட அந்த இடத்துல முகவரி கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரியான அம்சம் யாருக்கு கிடைக்கிது அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்று இருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு இந்த அம்ச யோகம் அதிகமாக கிடைச்சிருது அப்படிங்கிறது தான் கஷ்டமோ நஷ்டமோ யோகமோ அதிர்ஷ்டமோ எதுவாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கணும் இல்லையா அந்த மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தை வச்சு தெரிஞ்சிக்க முடியும் லக்னம் அவ்வளவு முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்குது இருக்கிற பன்னிரெண்டு ஸ்தானங்களில் கணிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்தானம் எத்தனாவது நம்பருக்கு வருது அப்படிங்கிற கணிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துறது லக்கணம் தான் அப்போ லக்கணத்துலேருந்து எண்ணி வரும்பொழுது தான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும்பொழுது இருக்கக்கூடிய எண்ணிக்கை தான் ஒன்று இரண்டு மூன்றுன்னு எடுத்துக்க முடியும் லக்கணத்துக்கு பின்புறம் வராது லக்னம் தான் முதலாக அதாவது ஒன்றாவது ஸ்தானமாக இருந்துட்டு இருக்குது அந்த லக்கணத்தை வச்சு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகம் லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னம் நீச்சம் பெறாமல் இருந்துட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி லக்னாதிபதி ஆட்சியாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது லக்னாதிபதி உச்சம் பெற்று இருக்கலாம் அல்லது லக்கணத்துக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள் நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகமும் ஒரு யோக ஜாதகமாக லக்கணமும் நல்லா இருந்து இந்த கேந்திரஸ்தானங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களும் வலுவாக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் கண்டிப்பாக யோகமான ஜாதகராக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கி அந்த கஷ்டத்தை வந்து எதிர்த்து அந்த கஷ்டத்தை ஜெயிச்சு வரக்கூடிய தன்மை நிச்சயமாக கிடச்சிடும் அந்த ஜாதகத்துக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி சில பேருக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலே காணாமல் போகக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கும் ஆனால் இன்னும் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை தாங்கி ஜெயிச்சு வர தன்மை இருந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து காணாமல் போனாங்கன்னு வைங்களேன் இந்த என்ன சொல்லுவாங்க இவரெல்லாம் நீ தான் இவர் 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 இனி முன்னேறி வர மாதிரி தெரியல அப்படின்னு பேசுவாங்க அப்படி மத்தியில் இவ்வளவு இனிமேல் முன்னேற முடியாதுன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய சந்தித்து யாரெல்லாம் 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 தாறுமாறாக பேசினாங்களோ பேசினாங்களோ கேவலமாக கேவலமாக பார்த்தாங்களோ அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி எங்கே கிடைக்குதுன்னா முதல் முதலாக கிடைக்கும் அதற்கப்புறம் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்கள் வலுவாக இருந்ததுன்னா அது எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்கள் வலிமையாக இருந்தது அப்படின்னா இந்த சமூகத்தில் நீங்கள் பொழுமையான வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் வாழ்ந்து காட்ட முடியுங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கறதுக்கு கட்டணம் கட்ட முடியல ஜாதகம் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஜாதகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்போ என்னுடைய ஜாதகத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு எனக்கு ஃபுல் அதாவது முழு ஜாதகம் கேட்க வேண்டியதில்லை முழு ஜாதகம் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை என்னுடைய ஜாதத்தில் ஏதாவது யோகம் இருக்கா என்னுடைய ஜாதத்தில் அது கஷ்டம் பெறும்போது ஜெயிச்சு வர முடியுமா இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் மட்டாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா அந்த வாய்ப்பு தான் இந்த ஆஸ்ட்ரோ த்ரீ சிட்டி நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லப்படுது அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் நல்லா இருந்துகிட்டு இருக்கணும் ஒன்று வலிமையாக இருந்துகிட்டு இருக்கணும் லக்கணத்துக்கு அடுத்து ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள் வலிமையாக இருந்துகிட்டு இருக்கணும் இரண்டாவது யோகம் மூன்றாவது ஒரு பெரிய யோகம் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானங்களும் வலிமையாக அப்படின்னா அதாவது லக்னத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணங்களும் வலிமையாக அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம் அப்படிங்கிறது எல்லளவு சந்தேகம் இருக்காது விஷயத்தை உங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து யார் நமக்கு வந்து சாதகமாக இருக்காங்களே இல்லையோ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நவக்கிரகங்கள் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஜாதகப்படி நவ கிரகங்கள் சாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட மிகப்பெரிய மனுஷனாக மிகப்பெரிய ஒரு ஒரு பெருமையான மனுஷனாக மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேராம்